இந்த உலகத்தோட பேரழிவுக்கான முதல் படியா A68 மெகாபர்க் கரைஞ்சி கடல் நீர் மட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஆபத்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆபத்து இருக்குது. அது என்னென்னு ஃபுல்லாக பார்ப்போம். இந்த பெரிய ஐஸ்பர்கோட நேம் பார்த்தீங்கன்னா A68. இந்த ஐஸ்பர்க் பார்த்தீங்கன்னா கரைஞ்சதில் 1.5 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கடலில் கலந்துருக்கு. அண்ட் ஓஷனோட ஹைட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த ஒரு ஐஸ்பர்கை கரைச்சி வாட்டராக எடுத்தோம்னா யூகேயில் இருக்க மக்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற வாட்டரை விட 150 times அதிகமாகவே இருக்குமா. அப்போ எந்த அளவுக்கு அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்பர்க் தான் கொஞ்ச காலத்துலேயே சீக்கிரமாக உருவானதான். அதே மாதிரி கொஞ்ச காலத்துலேயே இது சீக்கிரமாக அழிஞ்சிருச்சான். அண்ட் இதுதான் வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் ஐஸ்பர்க்ங்கிற நேம் வச்சிருக்கு. இந்த ஐஸ்பர்கோட மொத்தம் பார்த்தீங்கன்னா 6000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 2300 ஸ்கொயர் மைல்ஸ் இருக்குமா. இந்த ஐஸ்பர்க் வந்துட்டு 2017 அண்டார்டிகாலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2021 சவுத் ஜார்ஜியா கிட்ட டிஸப்பியரும் ஆகியிருக்கு. ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இப்போ பிஸியாக என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, அதை சேட்டலைட் இமேஜஸ் வச்சு என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இது எதனால் கரைஞ்சிச்சு அண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேட்டலைட் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது, இது நார்த் அண்டார்டிகாவில் இருந்து அப்படியே மிதந்துட்டு வந்து சவுத் ஓஷன் வழியாக வந்து லாஸ்ட்டாக சவுத் ஜார்ஜியாவில் வந்துட்டு டம்ப் ஆயிருக்கு. இந்த மெகாபர்க் பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக ஓஷனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, அதாவது மிதந்துட்டே வந்துட்டு இருந்திருக்கு. இந்த A68 பர்க் கரையிற டைமில் ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வார்மான கிளைமேட்டாக தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த மெகாபர்க் டம்பால் மில்லியன் ஆஃப் பென்குயின்ஸ் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முடியாத சூழ்நிலைக்கும் தள்ளியிருக்கு. அண்ட் இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 141 மீட்டர் இருக்குமா. அண்ட் இது லாஸ்ட்டாக டம்ப் ஆகும்போது 150 மீட்டர் வரைக்கும் இருந்துச்சான். லாஸ்ட்டாக April 2021 இந்த A68 சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி தான் பிரிஞ்சு போய் டம்ப் ஆகியிருக்கான். இந்த ஐஸ்பர்கில் நிறைய ரிச் மினரல்ஸ், அயன் அண்ட் ஆர்கானிக் மெட்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சான். பட் இதெல்லாம் இப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, ஏன்னா அது எல்லாமே கடலில் கலந்ததால் யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடுச்சான். இந்த ஐஸ்பர்க்கால் இந்த வேர்ல்டுக்கும் ஹியூமன்ஸுக்கும் ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது தான். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஒரு ஐஸ்பர்க் மட்டும்தான் பெருசாக இல்லை, அண்டார்டிகாவில் நிறையவே பெரிய பெரிய ஐஸ்பர்க்ஸ்லாம் இருக்குது. அது கரைஞ்சால் ரொம்பவே ஆபத்து தான், ஏன் லேண்டை எல்லாமே அந்த ஓஷன்ஸ் எல்லாமே ஆக்கிரமிச்சிடும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.